வெல்கம் டு ஓபன் டாக் தமிழ் யூடியூப் சேனல். இயேசுநாதர் மனிதராக பிறந்து மக்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார். அந்நாள் புனித வெள்ளியாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் அனுசரிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மூன்றாம் நாள் இயேசுபிரான் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்து மக்களுக்கு காட்சியளித்து விண்ணுலகம் சென்றார். இயேசு உயிர்த்தெழுந்த நாளை கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் என்றும் உயிர்த்த ஞாயிறு என்றும் கொண்டாடுகின்றனர். அதன்படி இன்று நள்ளிரவு திருச்சி மேலப்புதூரில் உள்ள புனித மரியன்னை பேராலயத்தில் இயேசு உயிர் பெற்றெழுந்ததை அடுத்து வான வேடிக்கைகள் விண்ணில் முழங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பு சமாதானத்தை பறைசாற்றிடவும் நீங்களே என் சாட்சிகள் என்பதனை விளக்கி அருட்தந்தை சகாயராஜ் தலைமையில் சிறப்பு கூட்டு திருப்பலியும் நடைபெற்றது. தொடர்ந்து இயேசுபிரான் உயிர்த்தெழுந்து விண்ணுலகம் சென்ற நிகழ்வு ஒளி ஒளியாக காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த திருப்பலியில் பெருந்திரளான கிறிஸ்தவ பங்கு மக்கள் கலந்து கொண்டு இயேசு புகழ் பாடல்களை பாடி வழிபட்டனர். இதேபோன்று திருச்சி மாநகரில் உள்ள எடத்தெரு உலக மீட்பர் பசிலிக்கா ஆலயம், வியாக்குல அன்னை ஆலயம், செயின்ட் ஜோசப் ஆலயம், குழந்தை இயேசு திருத்தலம் உள்ளிட்ட ஈனைய கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் முசிறி, மணப்பாறை, லால்குடி, திருவரம்பூர் என மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்து உயிர்ப்பு ஞாயிறு மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மேலும் இதுபோன்ற பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களுக்கு ஓபன் டாக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அடிமையை மீட்குமாறு தம் மகளையே மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்து பேறு பெற்ற இரவே பாதாளத்திலிருந்து இரவை குறித்தே ஆகவே புனிதப்படுத்தும் என்பிறவை மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது. பகைமையை ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மனதிலும் புதுப்பிக்க பெற்று உமக்கு தூய்மையான ஊடாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து